ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னி நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீட் 2022 எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நாம் அக்னி கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு டெலகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த டெலகிராம் சேனலில் ஃப்ரீ மாக் டெஸ்ட், லெக்சர் வீடியோஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், அப்டேட்ஸ் அபவுட் நீட் எக்ஸாம், ஸ்ட்ராட்டஜிஸ் டு கிளியர் எக்ஸாம், ஸ்டடி டேபிள், இந்த மாதிரி பல விஷயம் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு தேவையான அனைத்து விஷயமே நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்னி நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட். டெலகிராம்லன்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேனல்லேருந்து வரும். அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்டும் அந்த டெலகிராம் சேனல்லேருந்து கிடைக்கும். இப்போதைக்கு நாங்கள் மாக் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கட்டி தான் என்ட்ரு எடுப்பீங்க. மற்ற இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், டெஸ்ட் சீரீஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸாக இருந்தோம், ரொம்ப காஸ்ட்லியான அஃபேராக இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற க்வெஷ்சன்ஸை உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த டெலகிராம் சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து குவாலிட்டியான பேப்பர். க்வெஷ்சன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நீட் லெவல், உண்மையான நீட் லெவலுக்கு இருக்கும். ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ்லேருந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேப்பர் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த மார்க் டெஸ்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுதி பயன்பெற்றுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து க்வெஷ்சன் பேப்பர் அப்லோட் பண்ணோன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து பங்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளன்ட்டு போயிடலாம். சிபிஎஸ்இ நீட் 2022 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும்? ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இந்த வருஷமும் வந்து போஸ்ட்போன் பண்ணுவோம், கேன்சல் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அது நடக்கலை, இந்த விஷயம் நடந்துருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அது இதுன்னு முன்ன பின்னே நடந்தாலும் கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் வந்து நடக்கும். நீட் 2020 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா அதில் அவ்வளோ பில் பாஸ் பண்ணி தான் வந்துட்டு அதை பண்ணியிருக்கிறாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்வென் பண்ணி தான் மாற்றிருக்கிறாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் நீட் வந்து கேன்சல் ஆகும் அந்த மாதிரி சொன்னால் நம்பாதீங்க. கண்டிப்பாக அவங்களோட ப்ரிப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே டியூன்டாக இருங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி வதந்திங்களை நம்பி படிக்காமல் விட்டுருக்குறாங்க. இந்த வருஷமும் சரி, போன வருஷமும் சரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அது இந்த வருஷம் எக்கச்சக்க நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிக்காமல் இருந்திருக்காங்க. அந்த வதந்திங்களை நம்பி படிக்காமல் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் வந்துட்டு அந்த வதந்திங்களுக்குன்ட்டு ஏமாறாதீங்க. மறுபடியும் நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், நீ நடக்காது அதுன்ட்டு. பட் அது எதையுமே நீங்கள் கண்டுக்காமல் உங்களோட ப்ரிப்ரேஷனில் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட் 2022 பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறையா பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சின்ன அனாலிசிஸ் மாதிரி பார்த்துடலாம். இப்போ சிபிஎஸ்இக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேர்மில் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட் டேர்மில் வந்துட்டு எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதுக்கடுத்தது செகண்ட் டேர்மில் வந்து எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க, ஓகேங்களா? அந்த செகண்ட் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டு ஏப்ரல்னு கொடுத்துருக்குறாங்க. மார்ச்லேருந்து ஏப்ரலில் முடியும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏப்ரலில் வந்துட்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 30th வரைக்கும் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு 45 to 60 days கேப் இருக்கும், ஓகேங்களா? 45 to 60 days கேப் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீட் எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா June 15th to July 1st வரைக்கும், ஓகேங்களா? June 15th to July 1st வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி July 1st, June 15th அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் July 1st, Sunday வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மே மந்தில் கண்டிப்பாக நடக்காது, June 15th மேலே தான் இருக்கும். ஆனால் July 1st, Sunday வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நாங்கள் இந்த வருஷமே ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீட் 2021 எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னு போட்டோம். அது பிரகாரம் கரெக்டாக நடந்துச்சு. நான் அந்த ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம். இது நாங்கள் மட்டும் எங்கள் இன்ஸ்டியூட் மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணல, பல விதமான ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் தைரியமாக படிங்க, டைம் இருக்குது, நல்லா வந்துட்டு உங்கள் ப்ரிப்ரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.